friends, welcome to my YouTube channel. In this video, we will see Tirupathi Patina, Sila update the Pakapuram. என்ன அப்டேட் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வந்து திறக்கிற அந்த நாளில் 10 நாள் வந்து சொர்க்கவாசல் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ தர்ஷனில் 5000 டிக்கெட்ஸ் தான் ஆன்லைனில் வந்து இஷ்யூ பண்ணாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5000 டிக்கெட்ஸ் வந்து ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கான அப்டேட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஜனவரி மந்தில் தரிசனத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு கோவிட் நார்ம்ஸ் பற்றி ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். திருப்பதியில் இருக்கக்கூடிய கடந்தாலை போலவே வந்து 5 வெவ்வேறு மையங்களில் ஸ்லாட் சர்வ தரிசன டோக்கன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்றது தான் மெயினான விஷயமே. அதிகரித்து வரக்கூடிய ஒமிக்ரான் அதனால் வந்து கருத்தில் கொண்டு வைகுண்ட துவாரசி தரிசனத்துக்கான ஒரு நாளைக்கு 5000 டோக்கன்கள் வீதம் 10 நாட்களுக்கு முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதர் ஸ்டேட் நம்ம இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்தெல்லாம் போகிறோன்னா நம்மளுக்கு கிடையாது. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் பர் டேக்கு 5000 இதில் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு லோக்கலில் இருக்க பீப்புளாக இருந்தால் உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அந்த 10 நாள் வந்து தரிசனத்துக்கு போகலாம். உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் லோக்கலில் ப்ரூஃப் காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த தரிசன டிக்கெட்ஸ் வந்து பெற முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து சர்வதர்ஷன் டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் சேவா, இந்த மாதிரி விஐபி டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணி நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் மட்டும் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுக்கறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒமிக்ரான் ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு வரனால இந்த டெசிஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க. திருமலையில் இருக்கக்கூடிய 7300 அக்கமடேஷன் அறைகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1300 அறைகள் வந்து இப்போ ரெனோவேட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பக்தர்கள் வந்து எந்தவித சிரமமும் இன்றி நீங்கள் வந்து திருப்பதியில் தங்கி திருமலை தரிசனம் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இயோ வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஜனவரி 11 முதல் 14 வரைக்கும் தங்குமிடத்துக்கான முன்பதிவு வந்து ஆன்லைனில் கிடையாது. நான் ஆஃப்லைனில் தான் சொல்லியிருந்தேன், அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. திருமலையில் நடப்பு முன்பதிவில் பக்தர்களுக்கு அறைகள் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து நாங்கள் ஒதுக்க மாட்டோம். ஸோ யார் முன்னாடி வராங்களோ அந்த 11 to 14 நீங்கள் ஆஃப்லைன்லேயே போயிட்டு டைரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜனவரி 11 அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசியையொட்டி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் 13 வந்து வைகுண்ட ஏகாதசியையொட்டி தங்கரத ஊர்வலம் 13 காலையில் 9 முதல் 10 நான்கு மாட வீதிகளையும் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 14 வந்து வைகுண்ட துவாதசி தினத்தில் சுவாமி புஷ்கரின்ல அதிகாலை 5 முதல் 6 ஏகாந்தத்தில் இந்த நிகழ்வுகள் வந்து ஸ்நான நிகழ்வுகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அன்றைக்கி நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸு. அதுக்கப்புறம் சுகாதாரம், மருத்துவம், கல்யாண கட்ட, அன்னப்பிரசாதம் மற்றும் வரவேற்பு பகுதிகளில் உட்பட டிடியின் அனைத்து துறைகளிலையும் தேவையான கோவிட் நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரக்கூடிய பக்தர்கள் வந்து சேவை செய்ய தேவையான எண்ணிக்கையிலான ஸ்ரீவாரி சேவகர்களும் வந்து ஈடுபடுத்தப்படுவார்கள் அப்படின்றதும், காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து டிடிடி போலீஸாரும் திருமலையில் போக்குவரத்தை வந்து ஒழுங்குபடுத்துவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காட் ரோடு பற்றியும் சில அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. தற்போது புதுப்பிக்கப்பட்டு வரும் அப்காட் ரோட்டில் ஜனவரி 10 வந்து தயாராகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 11 முதல் காட் ரோடுகளை இயல்பு நிலைக்கு வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னும், முதல்ல இந்த காட் சாலைகளில் குறைந்த எடை கொண்ட வாகனங்களை மட்டுமே வந்து இயக்கிறதுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 11 வந்து காட் ரோடு வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் வேகமாக பரவி வரக்கூடிய இந்த ஒமிக்ரான் நோயை கருத்தில் கொண்டு ஸ்ரீவாரு தரிசனத்துக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுமே வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அல்லது 2 டோஸ் தடுப்பூசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக இடைவெளியை கடைபிடித்தல், ஃபேஸ் மாஸ்க் போடுறது, அதுக்கப்புறம் சானிடைசர்ஸ் வந்து தவறாமல் பயன்படுத்தணும் போன்ற அனைத்து கோவிட் விதிமுறைகளையும் பின்பற்றி பக்தர்கள் வந்து டிடியோட ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாகவும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க. ஜனவரியில் தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து உங்களோட கோவிட் சர்டிஃபிகேட், நீங்கள் வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா அந்த 2 டோஸ்க்கான சர்டிஃபிகேட்டும், அப்படி இல்லைனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் ஆர்டிபிசிஆர் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஜனவரி 1 நியூ இயர், அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி மற்றும் ஜனவரி 13 முதல் 22 வரை இருக்கக்கூடிய அந்த தரிசனம் வழங்கப்பட்ட எஞ்சிய நாட்களில் பொது பக்தர்களோட தரிசன முன்னுரிமை கருத்தில் கொண்டு விஐபி தரிசனம், அதாவது பிரேக் தர்ஷன்ஸ் வந்து வழங்குறதுக்கு டிடிடி வந்து முடிவு செஞ்சுருந்து அதுக்கான அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க.
48 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத இன்னொரு அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அதாவது இந்த ஸ்பெஷலான டேஸில் வந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்துக்காக சில முடிவுகள் வந்து எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. விடுதிக்கான முன்பதிவு ஜனவரி 11 முதல் 14 வரைக்கான ஆன்லைன் இது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருமலையில் உள்ள அனைத்து அறைகளும் வந்து பக்தர்களுக்கு கரண்ட் புக்கிங், அதாவது இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய புக்கிங் மூலமாகவே உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரிவிலேஜஸ் மூலமாக உங்களுக்கு எல்லாமே புக்கிங் ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டோனர்ஸ்க்கு வந்து 11 to 14 வந்து எந்த சலுகையுமே கிடையாது. ஸோ நார்மலாக வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே வந்து அறைகள் வந்து ஒதுக்கப்படும், எல்லாத்தையுமே ஒரே பேசிஸில் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவிட் விதிமுறைகள் மற்றும் ஆடை குறியீடு வந்து, அதாவது உங்களோட ட்ரெஸ் கோடும் நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி அதை அந்த ஸ்பெஷல் டேஸில் அக்கேஷன் டேஸில் வந்து காலையில் 4 மணிலேருந்து அதிகாலை 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அன்னப்பிரசாதம் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் அனைத்து முக்கிய இடங்களையும் மருத்துவ குழுக்கள் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒமிக்ரான் வந்து 3 அலை வந்து நாடு முழுவதும் வேகமாக பரவிட்டு வர்றனால அதை கருத்தில் கொண்டு கோவிட் விதிமுறைகளை கண்டிப்பாக வந்து பின்பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த ஒமிக்ரான் ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து 2 dose வேக்சின் இல்லைனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் வந்து டிடிடி ஊழியர்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு கருதி அவங்களோட 1,00,000 எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தான் கொடுப்போம் அப்படின்ற அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்துருச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குமா என்னென்னு தெரியல. ஸோ 10 days அந்த பர் டேக்கு 5,000 டிக்கெட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு யார் ஃபஸ்ட்டில் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கம் அப்படின்ற ஒரு பேசிஸில் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.